ஹாய் நண்பர் நண்பீஸ், இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியே வந்து ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரேஷன் கடையில் பாம் ஆயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை வந்து வழங்குவது விஷயமாக தமிழ்நாடு அரசு வந்து முடிவெடுத்திருக்காங்க. இது முதற்கட்டமாக கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, கோவை, திருப்பூர் மாவட்டங்களை தேங்காய் எண்ணெயை வந்து விநியோகம் பண்ண போகிறாங்க. இது விஷயமாக மக்கள்கிட்ட கருத்து கேட்க போகிறாங்க. அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி இந்த மாதம் இறுதியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு வந்து அறிக்கை தாக்கல் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இது நிரந்தரமாக திட்டம் கொண்டு வர விஷயமா பரிசீலனை பண்ணி அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது விவசாயிகளுடைய ரொம்ப நாள் கோரிக்கையாக இருக்குது, கடைசியாக வந்து இப்போ தான் நடைமுறைக்கு வரப்போகுது. ஸோ இது வந்து தமிழ்நாடு முழுக்க நடைமுறைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக கடலெண்ணெய் கொடுத்தா நல்லாயிருக்கும், ஏன்னா சமையலுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம், எல்லா பிரைவேட் ஸ்கூலுக்கும் தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது அனுமதி பெறுவது அவசியம் சொல்லியிருக்கோம், கட்டாயம் சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் ஒரு பள்ளி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. என்சிசி பயிற்சி முகாம் நடத்துவதாக கூறி பள்ளிகளை பார்த்தீங்கன்னா பயிற்சி அளிக்கிற மாதிரி அழைத்து மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பிரைவேட் ஸ்கூலுக்கும் ஒரு முக்கியமான எச்சரிக்கையாக வந்து விடுக்கப்பட்டிருக்கு. பிரைவேட் ஸ்கூலில் எந்த வித பயிற்சி நடத்தினாலும் அதுக்கு பேரண்ட்ஸோடைய அனுமதி பெறுவது அவசியம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட கல்வி அலுவலருக்கு முன்னாடியே அனுமதி பெற வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் மீறி முகாம் நடத்தினா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு ஆண் ஆசிரியர்கள், மாணவிகளுக்கு பெண் ஆசிரியர்கள் மூலமாக தான் பயிற்சி நடத்த வேண்டும்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. அடுத்த மேட்டர், ஸ்கூல் காலேஜ் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கெலாம் ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா தொடர் விடுமுறை கிடைக்க போதான். ஆகஸ்ட் 24, 25, 26 ஒரு 3 நாள் லீவ் கிடைக்க போதுங்க. ஆகஸ்ட் 24 சனிக்கிழமை, ஆகஸ்ட் 26 திங்கட்கிழமை, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 27 கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு அன்றைக்கும் வந்து கவர்மெண்ட் ஹாலிடே. துக்கத்தினால தூக்கம் தொலைந்து போனதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேலே படி போட்டிருக்காங்க. என்ன விஷயம்னா, டிஎம்கே ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆகியும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய முக்கியமான ரெக்வஸ்ட்டு கோரிக்கை எதுவுமே நிறைவேற்றாமல் இருக்கிறதுனால இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பார்த்தீங்கன்னா சென்னை வந்திருந்தார். கலைஞருடைய அந்த நினைவு காயினான 100 ரூபீஸ் காயின் பார்த்தீங்கன்னா வெளியிட்டார். அதுக்கப்புறம் கருணாநிதி நினைவிடத்தை வந்து பார்த்தே ஆக வேண்டும்ன்ட்டு கூறிவிட்டு அதையும் போய் பார்த்துருக்காரு. இதெல்லாம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமே வராமல் போயிருச்சா, ஏன்னா அந்த அளவுக்கு மகிழ்ச்சி நிரம்பியதாக அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு. ஸோ இதில் முக்கியமாக ராஜ்நாத் சிங்கை வந்து அதிகமாக புகழ்ந்து பேசியிருக்கார் முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து சோகமாக இருந்தார்னா இரவு நேரத்தில் தூக்கமே வராதுன்ட்டு கூறியிருந்தார். இப்போ வந்து மகிழ்ச்சியிலே தூக்கமே வரலன்ட்டு கூறியிருக்காரு. அதனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு நல்லது செய்யும் தான், உங்களுக்கு ஓட்டு போட்டோம். தங்களை வந்து நம்பிக்கை துரோகத்தினால முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வீழ்த்தி விட்டார்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், டீச்சர்ஸ், போக்குவரத்து ஊழியர்கள்லாம் துக்கத்தினால தூக்கத்தை தொலைத்து 3 வருஷம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களாம். பல போராட்டங்கள் பண்ணியும் இந்த அரசாங்கம் வந்து செவி சாய்க்காமல் இருக்காங்கன்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இப்போ மகிழ்ச்சினால தூக்கம் வந்து வரவில்லை, எங்களுக்கு வந்து 3 வருஷமாக துக்கத்தில் இருக்கிறதுனால எங்கள் தூக்கமே வரமாட்டேங்குதுன்ட்டு அரசு ஊழியர்கள்லாம் குற்றம் சாட்டியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்படாமலும் உரிமைகள் கிடைக்காதாலையும் 3 ஆண்டுகளாக தூக்கமே இல்லாமல் இருக்கிறதா அரசு ஊழியர்கள்லாம் கூறியிருக்காங்க. அடுத்த விஷயம், இனி முத்ரா லோன் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா KYC கட்டாயம் சொல்லியிருக்காங்க. பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டம் பார்த்தீங்கன்னா 2015 தான் கொண்டு வந்தாங்க. இது வந்து சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள், அப்புறம் கார்பரேட் அல்லாத வேளாண் தொழில் சார்ந்த நிறுவனங்களுக்கு 10 லேக்ஸ் வரைக்கும் கடன் தொகை கொடுக்குறாங்க. இந்த லோனுக்கு வந்து இப்போ இகேஒய்சி கட்டாயம் சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் முறையில் கேஒய்சி சரிபார்ப்பு செய்து கடன் பெறுவருடைய தகுதியெல்லாம் செக் பண்ண அப்புறம் தான் கடன் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம், நீங்கள் கடை வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தமிழில் பெயர் பலகை இல்லைன்னா அபராதம் விதிக்கப்படும்ட்டு தமிழ்நாடு அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அபராதம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயாக இருந்துச்சு, இப்போ அபராதம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாயாக விதிக்கப்படும்ட்டு தமிழ்நாடு அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பெயர் பலகி தமிழில் இருக்கணும், அடிஷ்னலாக வேறு எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. முக்கியமாக தமிழில் இருக்கணும், அதெல்லாம் தமிழில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து இருக்கணும் சொல்லியிருக்காங்க. எழுத்துலாம் ஃபான் சைஸ் வந்து பெருசாக இருக்கணும். தமிழ் ஆங்கிலம் பிறமொழின்ட்டு அதுக்கான பெயர் அளவு கொடுத்துருக்காங்க, 5:3:2. அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா ஃபான் சைஸ் வந்து 5 இருக்கணும், அதுக்கப்புறம் ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா 3, பிறமொழியில் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா 2, இதுமே இந்த அளவில் இருக்கணும்ட்டு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலனா கண்டிப்பாக வந்து 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்புறம் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்தால் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ நண்பர்களே.